திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. கிச்சனை பாக்குறா, பெட்ரூமும் பாக்குறா. கிச்சனை ஏன்னா பெட்ரூம் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருட்டில் கதவு தாப்ப போட்டு உட்காந்து நிற்கிறாங்க ஆடுறது. என்னுடைய டூ வீலரை திருப்பி அவங்க வீட்டு வாசல்ல நின்று ஒன்றா இதுக்கு வண்டியில இருந்து தம்பி பிடிச்சி வேகமாக வீட்டுக்குள்ள ஓடுறான். கதவு திறந்தா எங்க அம்மால இந்த பேய் படத்துல அது மாதிரி என்னம்மா அம்மாவுக்கு தெரியாம நினைச்சிருப்பாங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம் சில விஷயம். வெளியில யாராவது நினைச்சு ஏதோ ஒண்ணு அடிச்சு கொள்றோன்னு நினைச்சு பல பேர் மன கஷ்டம் வெளியில வரும், பல பேர் குபீர் குபீர்னு குறிப்பாங்க எங்களோட எங்களோட 15th வருஷம் வெட்டிங் டே சரிங்களா. செலிப்ரேஷன் வந்து என்ன எங்க வீட்டுக்காருக்கு அப்போ வந்து மாரி சம்திங் இல்ல மாரி படமா சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அதனால வந்து ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டேன் எப்போ நம்மளோட 15th வெட்டிங் ஆனிவர்சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானாண்டா ஷூட்டிங் இருக்கு எனக்கு அதனால வந்து ஜான்வரி என்னோட பர்த்டே வருது இல்ல அப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இன்வைட் பண்ணிக்கலாம்னா சொன்னேன். ஏ என்ன பாருங்க வருஷத்துல ஒரு நாள் தான் ஃபங்க்ஷன் பண்ணோம், நம்ம கச்சாமுச்சான் எதுவும் பண்றது சரின்னு. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நீ என்னை வந்து இப்படி திசை திருப்பிட்டு எனக்கு தெரியாமே ஹால் புக் பண்ணி எல்லா ஐட்டம்ஸும் கிளியர் பண்ணி நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. இவரு ஹாலுக்கு போயிருக்காரு. ஹாலுக்கு போனோன்னே நாங்க ரெகுலரா புக் பண்ற ஹோட்டல்லாம் அங்க போனோன்னே சாப்பாடு மெனு கொடுத்துருக்காங்க. ஏறி எங்க வீட்டுக்காருக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தான் எல்லாம் போய் பண்ணேன். ஐயோ நீங்களா ஏதாவது ஒரு மெனு போட்டுக்கோங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு வந்துட்டாரு. அந்த கூறுகட்ட குக்கருங்க இருந்தாங்க அவங்க எனக்கு போன் பண்ணி, மேடம் சார் வந்து உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு டேட் புக் பண்ணிருக்காரு, சாப்பாடு மெனு கொடுத்தோம், அவரு நீங்களா ஏதாவது போடுங்கன்னு சொல்லிட்டாரு. இது தெரிஞ்சா நாங்க ஏதாவது போட்டோம்னா மேடம் நீங்க பயங்கரமா கத்துவீங்க, சோ நான் மெனுவை நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் நீங்க கிளிக் பண்ணி அனுப்புங்க. நான் அப்புறம் உடனே கிளிக் பண்ணி, சார் நீங்க எனக்கு கேட்டதா எதுவுமே சொல்லாதீங்க சரிங்களா, நீங்களா ஒரு ஐடியா பண்ணி ஃபுட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டேன். முடிச்சாச்சா? அடுத்தது பார்த்தா இந்த அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு எனக்கு கொலுசு வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டாங்க. மம்மி இல்ல அது இல்ல, அந்த நாங்க டான்ஸ் ஆடுறோம்னு நினைச்சு நீ வந்த பத்தியா எல்லாம் நட்டு நட்டு போறாங்க அது சர்ப்ரைஸ், அது உங்களுக்கு தெரியாது உனக்கு எஸ்ஆர்ல இருந்து எதுவும் அனுப்பல எனக்கு போட்டோ வரல. என்னோட கொலுசு பாத்தீங்கன்னா நம்ம தான் ரொம்ப ஸ்லிம்மா கொலுசு வாங்க போயிருக்காங்க. அவங்க பசங்க என்ன பண்றாங்க வாங்கிட்டாங்க, ஒண்ணும் சொல்லல எனக்கு போன் எல்லாம் பண்ணல. பட் அந்த மேட்டர் அப்படியே இருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, எங்களோட குரூப் ஒண்ணு இருக்காங்க என்னோட தம்பி தம்பி ஒய்ஃபு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுக்காரோட படத்துல இருந்து ஒரு 5 சாங் எடுத்து எடிட் பண்ணி நாங்க லவ் பண்ணும் போது ஆடின சாங்ஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி கொரியோ பண்ணிருக்காங்க. தம்பி வீட்டுல வந்து கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதேச்சியா கடைக்கு போகும்போது எங்க தம்பி குழந்தை இருக்கு அவளை பாக்கலான்ட்டு நான் போறேன். வீட்டுக்கு போலாம் எல்லாரும் நானும் கேஷுவலா ஏ காஃபியா போடுறீ
அடி பாவி இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் நான் வேணான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் போட்டுருக்கேன்னா அவளுக்கு சரி ஓகே அப்படின்ட்டு கிச்சனில் போய் காப்பி போட்டுருக்கிறான். எங்க எங்க இன்னொரு பாப்பா இருக்கான், எங்க மூத்தார் பொண்ணு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறா வீட்டில் இருந்து, சித்தி எங்க இருக்கீங்க சித்தி? நான் இங்கே தேவி வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். என்னடி இங்கே வாங்கிங்களேன், இங்கே எனக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைன்னு. என்ன பொருள்னு சொல்லு, நான் சொல்கிறேன்னா. இல்லை சித்தி, அந்த அந்த ஒரு விஷயம் அன்னைக்கு நான் ஒரு கண்ணாடி கொடுத்தேன், அது எங்கே ஒரு கண்ணாடி கொடுத்தேன் எங்கே சித்தின்னா, இப்போ எதுக்கிட்டி அந்த கண்ணாடி இந்த நைட்டில் எங்கேயும் போட்டு போகிறேன். இல்லை சித்தி நீங்கள் வாங்கலாம் கொஞ்சம், ஏன்னா இங்கே உள்ள மாட்டி நிற்குது, லைட்டு போட்டால் நான் கண்டுபிடிச்சிருவேன், அதுங்களுக்கு காத்தும்லாம் ஒன்றும் அப்படின்ட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி எங்க பெரிய பாப்பா ஃபோன் சொல்லி என்ன முடிச்சாச்சு. அப்புறம் நான் கால் பண்றேன், என்னடா அது என்னடா அதுன்னு இவ இப்படி இப்படி பாக்குறான். நான் சரி குழந்தை ஏதோ விளையாண்டுட்டு இருக்கு, அது பெட்ரூம் கிட்ட போது வருது, பெட்ரூம் சென்று விட்டு அது அந்த சர்க்கிள். அப்ப நான் காஃபி குடிச்சேன்னா நான் சொல்றேன், ஏ என்னன்னு தெரியல, பெரிய பாப்பா ரொம்ப நேரமா கூப்பிடுறான், நான் வீட்டுக்கு போறேன், என்னன்னு தெரியல, என்ன தாங்க எங்க அம்மா அப்பா என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியலன்ட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். இது முடிஞ்சிச்சு. அந்த அடுத்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. எனக்கு சொல்ல நான் ஃபோன் பண்ணி எங்கள் தம்பி ஒய்ஃபை கேட்குறேன், ஏய் சாப்பாட்டுக்கு வரியான்னா, அண்ணி எனக்கு தலை வலிக்குது அண்ணி, நான் இங்கே ஏதாவது பண்ணு பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறேன், நைட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன், ஏய் நான் சிக்கன் குழம்புலாம் வச்சுருக்கேன் அடி, குழந்தையாவது கூப்பிட்டு அப்படின்னா, இல்லை அவளும் வேணாம்னு சொல்லிட்டா, அதனால் இருக்கிற சாப்பாடை நான் தயிர் சாதம் கலரி அவளுக்கு கொடுத்துட்றேன், சரி போ அப்படின்ட்டு விட்டுட்டு இவளுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஒரு மணிக்கு நான் மத்தியானம். முடிஞ்சிட்டு வரும்போது எனக்கு மனசு கேட்கல, சரி பாவம் காலையிலேருந்து பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் சாப்பிடாம பண்ணு பிஸ்கட்டும் பாலுமா குடிச்சுன்னு அந்த குழந்தை சாப்பிட்ற பிள்ளை கறியை அவளுக்கு தயிர் சோறை கொடுத்துருக்கு, சரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு. இதுல மா எதுக்கு ஐஸ்கிரீம் வேணா, ஏ இருடி பாவண்டி சாய்க்கு, சாய்க்கா சாயம் ஐஸ்கிரீம் தின மாட்டான், அவளுக்கு சளி பிடிச்சிடும், எனக்கு கக்கா வருது, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு உச்சா வருது, வீட்டுக்கு போகணும், இல்ல எனக்கு பசிக்கு வீட்டுக்கு போகணும், சளி பிடிச்சிடும், ஒரு சாக்கோ பருத்தின்னு சுடுதண்ணி குடிச்சா சரி வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் வரலாமா? உடனே இவன் சொல்றான், அம்மா எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட், தேவி வீட்லயும் பாத்ரூம் இருக்குடி, அங்க போடி என்ன, அவங்க வீட்டுல நான் போக மாட்டேன், நான் நம்ம வீட்டுலதான் போவேன், ஏன்டினா உண்மை இரிட்டேட்டா இருக்கு, டான்ஸ் கிளாஸ் தான் வந்து கை காலெல்லாம் வலிக்குது, ஆனா கொஞ்ச நேரம் ரெடி பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு விளையாடுவான, இல்ல இல்ல வானா 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 நீ வா வா வேண்டாம், நான் பாட்டு சைன் வண்டியை டூ வீலரை திருப்பி அவங்க வீட்டு வாசல்ல நின்ன உடனே இது வண்டியில இருந்து தவி குதிச்சு வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறான். என்னடான்னு பார்த்தா எல்லாம் அடிச்சு தெரிச்சு எல்லாம் உள்ள ஓடிச்சிங்க பாரு, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, சிரிப்பு பாத்துட்டாங்க, நான் பாத்துட்டேன். பார்த்தோன்னா உடனே அவள் எங்க தம்பி வைஃப் தேவி எல்லாம் துபுரு துபுன்னு ஓடியாது, அனி என்ன அனி என்ன சாய்க்கு ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் இப்ப எதுக்கு, எப்பவும் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே கொடுங்க கொடுங்க, இப்ப எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்க, ஏ குழந்தைக்கிட்டீங்கன்னா சரி அப்போ நான் புரிஞ்சிட்டேன், சரி இதுங்க ஏதோ நம்மளுக்கு பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம ஐஸ்கிரீம் கையில் கொடுத்துட்டு இந்திரஜா வந்து இங்கே கொஞ்ச நேரம் பாப்பா கூட இருக்கிறன்றா, அவளையும் வச்சுக்கடி நான் சாயங்காலம் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். இதுக்கப்புறம் அஞ்சு மணி வரைக்கும் இதுங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுங்களையும் வண்டி ஏற்றி அனுப்பிட்டு இங்கே வந்துட்டாங்க. அவங்களையும் எங்களுக்கு வெட்டிங் டேக்கு எனக்கு சர்ப்ரைஸா கொடுக்குறதுக்காக ஊரை விட்டு அங்கிருந்து மதுரையில இருந்து வரணும்னு அவரு எங்க மாமா என்ன பண்ணாரு தெரியுமா, போன் பண்ணி பிரியா டிக்கெட் போட்டா மாமா கரெக்டா காலைல 9 மணிக்கு வந்துருவீங்க, இட்லி இட்லியும் சட்னி செஞ்சு மாமா எதுக்கு மாமா, உங்க கல்யாண நாளைக்கு தான்மா, சங்கர் தான் எனக்கு சொன்னான் சர்ப்ரைஸா வந்து பிரியாவ சர்ப்ரைஸ் பண்ணு, ஓகே மாமா நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம், நானும் சர்ப்ரைஸாவே என்னன்னு கேக்குறேன்னு போன கட் பண்ணிட்டு வாய முடிட்டு எனக்குதான் சிரிப்பு நாலு சிரிப்பு உலக சிரிப்பு அது ஒண்ணு. இப்ப போன வருஷம் என் பிறந்த நாள் வந்துச்சு, மம்மி நான் மாட்டுவேன் நைட்டு 11:50 நான் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் ஏதாவது இதுங்க கலவாணித்தனம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு பேசாம படுத்துக்கிட்டு டிவி பாத்துருந்தேன். என்னமா
உன் மகன் ஃபோன்ல யாருக்கிட்டயோ திருட்டுத்தனமா கிச்சன்ல போய் பேசுறா, யாருன்னு கண்டுபிடி. யாரும் பேசாம எனக்கு தெரியும், யாராவது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்ல என் தம்பி ஒய்ஃபுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி எதையாவது பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருப்பா. இது தூங்க நான் கண்ணை முடி தூங்குறனாக்க நீ என் மூஞ்சிக்கிட்ட வந்து உத்து பார்த்துக்கிட்டு ஃபோன் எடுத்துன்னு போராடி கிச்சனுக்கு அப்படின்னுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், சரி விடு இப்போ என்ன நீ பாரு அந்த நம்பர் யாருன்னு பாரு, சரி அந்த நம்பரை கொடு ட்ரூ காலரில் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டால் என் மொபைலில் பேர் வருது, என் ஃப்ரெண்டோட பேர், ரெண்டு மூணு பேர் வருது. நான் சொன்னேம்மா போம்மா போய் படுமா செக் பண்ணு, இதெல்லாம் தப்பு சப்புன்னு அரைஞ்சிடும் போமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு திரும்ப நான் கதவை தாப்பா போட்டு படுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இவ கூப்பிட்டா, அம்மா அம்மா அண்ணா என்னடி அப்படின்னா, கொஞ்சம் வெளில வாங்க அப்படின்னா வெளில வந்தா லைட்டை போட்டு பலூன் எல்லாம் கட்டி கேக் வச்சாங்க. பாட்டி வந்து திட்டி விட்டுட்டு அந்த வருஷம் அந்த வெட்டிங் டேக்கு அந்த கொலுசு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கொலுசு என்ன பண்ணாங்க, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கோல்டு வாங்கி நிறுத்திட்டாங்க. கோல்டு எனக்கு எப்பவுமே ப்ரெசென்ட் பண்ணுவார் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, அதனால நாங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கோல்டு கடைக்கு போனோம். கோல்டு கடைக்கு போனோம்னா எல்லாரும் விஷ் பண்ணாங்க ஹாப்பி ஆனிவர்சரிக்கா அப்படின்னு. அந்த இவளுக்கு கொலுசு எடுத்து கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த தம்பி என்ன பண்ணா, அக்கா ஹாப்பி ஆனிவர்சரி, எங்க எங்க புது கொலுசை காட்டுங்க, எந்த புது கொலுசு, நான் இப்பதானப்பா கடைக்கு வரேன், அன்னைக்கு பாப்பாவும் உங்க தம்பி வைஃப் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னா, ஐயோ உங்களுக்கு தெரியாதா, ஐயோ சொல்லிட்டேனா சொல்லிட்டேன். டேய் சொன்னதுக்கு அப்புறம் ஏன்னா பதட்டப்படுறேன், அக்கா நான் சொன்ன மாதிரியே காமிச்சுக்காதீங்க, நீங்க காமிக்கும் போது ஆ சொல்லுங்க ஓகேவா, ஆ ஓகேவா அப்படின்னு. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி மொக்க வாங்குறதுல வேர்ல்டு பெஸ்ட் சர்ப்ரைஸ் பண்றதோட நம்ம நடிக்க நம்ம அதான் ரொம்ப கஷ்டம். கண்ணுல தண்ணி வராது அண்ணன் வருவாரு, இந்த பத்து செட்டு தான் நல்லா இருக்கு இப்ப புதுசா வந்ததுன்னு காமிங்க, இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ண சொல்லுங்க, அதுல ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணாருன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரிங்க, அவர் கடைக்கு போனா அங்க போய் அவர் மூணு செலக்ட் பண்ணுவார், மூணு செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பாரு, இந்த மூணுல என்ன வாங்குவோம் அப்படின்னு. அவருக்கு என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி, அக்கா நீ பத்து செலக்ட் பண்ண, அண்ணன் மூணு ஃபைனல் பண்ணி வச்சிருக்காரு, இதுல ஏதாவது ஒன்னு சொல்லிருக்காருனா சரி ஓகேடா இந்த இது நல்லா இருக்கடான்னு டிக் பண்ணி அனுப்பிட்டேன்னா, அவனுக்கு ஒன்னும் என்ன பண்ணுவாங்க, அண்ணே அக்காவுக்கு இது போட்டா அப்படி இருக்கணும், இந்த செட்டு செம்மையா இருக்குண்ணே பேக் பண்ணிட்டு வந்து கொடுப்பாரு. நான் உடனே ஐயோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஒரு சந்தோஷம், பாடு இதுக்கு நடுவில் என் தம்பி வைஃபோட தம்பி குழந்தை இருக்கா பாரு, அவன் வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு செர்ரி வேணும் செர்ரி வேணும், நம்ம வீட்டில் எழுதி செர்ரி அந்த கேக்கு மேலே இருக்குள்ள செர்ரி அதை எடுக்கிறதுக்கு, ஐயோ பட்டு பட்டுன்னு, ஐயோ எப்போ நல்லா சர்ப்ரைஸ்னா, இப்போ சர்ப்ரைஸ்னா என்னன்னு கேட்குறேன் நான், இதுல கொடுக்க மாட்டேன் இனிமே எக்காரத்தை கொண்டு கல்வெட்டில் எழுதி வச்சாலும் அவன் சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டான். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரே ஒரு தடவை சர்ப்ரைஸ் கொடுத்தாருப்பா, ஒரு ஆமாம் போன வருஷம் வேலைக்காரன் பண்ணும்போது என்னோட பர்த்டே காலையிலேருந்து நான் பார்த்துக்கினே இருக்கிறேன், ஏதாவது சொல்லுவாரு நாளைக்கு பர்த்டேக்கு எங்கே போகலாம் எது போகலாம்னு சொல்லுவார், ஆனால் நைட் ஷூட் நான் நைட் ஷூட் போகிறோமா ஓகே நான் காலைல ஆறு மணிக்கு வருவேன், சரிப்பா இப்போ கோயிலுக்கு காலைல டப்பிங் இருக்குப்பா, அதாவது நான் சொல்கிறது கேட்காத மாதிரி போயிட்டாரு. எனக்கு நான் கோவம்னாலும் கோவம் அப்படி ஒரு கோவம், சரி இந்த வருஷமாவது அவர் சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்ட்டு நீட்டாக புடவையெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி பதினொன்றரை வரைக்கும் உட்காந்துருந்தேன், மனுஷன் ஒன்றுமே சொல்லலை, ஏன்னா கோவம் வந்துடுச்சு, மொத்தத்தையும் கழட்டி போட்டு ஏற்கனவே நம்ம யூனிஃபார்ம் மாதிரி நைட்டி எடுத்து மாட்டி ஒரு பொண்டை தூக்கி மாட்டிட்டு இப்போ சாம படுத்துக்கிட்டு இருந்தால் 11:55 கதவு டக் டக்குன்னு தட்டுது, மொத்த இதையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, மெயினையும் ஆஃப் பண்ணிட்டு கதவு தட்டுறாங்கண்ணா, ஏ யாரு அப்படின்னு, நான் தான்
கதவு துறமா அப்படின்னா இவ என்னடா கதவு துறமான்றானே, சரி இதுங்க கரகங்க ஏதோ ஒரு அரை கிலோ கேக் அப்படின்ட்டு அதுக்காக சர்ப்ரைஸா நம்ம நடி கொண்டு எந்திரிச்சு மூஞ்செல்லாம் தொடச்சு கொண்டைய குதிரவாலாம் மாத்தி கதவை திறந்தா சிவா கையில கேக் கூட சிவா தம்பி அப்படியே எனக்கு ஹார்ட் அட்டாக் தம்பி. அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் வந்து பெரிய சர்ப்ரைஸ். நான் ப்ளூ கலர் புடவை கட்ட போறேன், நீ அந்த கலர் புடவை கட்டுறிய அன்னைக்கு என் வெட்டிங் டேக்கு சர்ப்ரைஸா வரவங்க கலர் கேட்க, நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலர், என் ஃப்ரெண்ட்ஸுங்க பாக்குறாங்க இந்த ரெண்டுங்களும் கலவாடிங்க என்ன ஒரே மாதிரி கலர் கட்டி இருந்துங்க, ஒருவேளை நான் எதேச்சியா கட்டுறேன் நினைக்கிறேன் அப்பா அம்மா வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அடம் பிடிச்ச பொருள் என்னது ரொம்ப வாங்கினதுன்னா ஃப்ரைட் ரைஸ். நீயுமா நானுமா நான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பெரிய கதை இருக்கு தெரியுமா, கேமரா பயப்படுதுமா திருப்பி குழந்தையா இருப்பாங்க இவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தையெல்லாம் இருக்கும்போது அவங்க எங்கள் வீட்டுக்கார ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு நைட்டு 12:00 தான் வருவார், சரி பாவம் பிள்ளை சாப்பிடாம இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வருவார், அந்தோடனே அம்மா அம்மா தங்கம் எந்திரிடா அப்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு திரும்பி போடுவேன், நான் இல்லை யோ என்ன பண்ணுறேன் குழந்தை எழுப்புறேன் ம் இங்கே கொண்டா அப்படின்னு பொட்டலத்தை வாங்கி அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி மூஞ்சிக்கிட்டு வச்சுன்னு அப்படின்னு எந்திரிப்பேன், என்னன்னா அம்மா என்னம்மா அது ஃப்ரைட் ரைஸில் சாப்பிட்றோம் தொங்கம் சாப்பிட்றோம் நாங்கள் எழுப்புறது, அதனால அவங்க குழந்தைக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப நான் அடம் பிடிச்சி வாங்குறதுனால ரொம்ப பிடிக்கும் செம்மையா இருக்கும்மா அது, எத்தனை பெரிய ஹோட்டல் போனாலும் எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வயிற்றுல 3 months இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ஊற்றி ஊற்றி வளர்த்துட்டாங்க, பிரியாணி ஊற்றி ஊற்றி வளர்த்துட்டாங்க, அதனாலே எனக்கு என்ன சொன்னாங்க சத்தான உணவா கொடுத்து சாப்பிடுங்க வயிற்றுல இருக்கும் போது, நான் சத்தான உணவு சாப்பிட்டேன் அது கரும அதையவே பிடிச்சி தொங்கிட்டு மேல வந்துருக்குவேன், அதுக்கு நான் என்ன பண்றேன் சத்தான உணவு சிக்கன் ரைஸ் சாப்பிடுறதுக்கு குழந்தை சிக்கன் ரைஸ் ஆசைப்படும் என்ன தப்பு என்ன இன்டேக் வயிற்று இருக்கும் போது எடுத்தா அதான் வெளியே அவ்வளவுதான் டேக் இட் ஈஸி வாஷ் இட் அவுட் ஓகே, அம்மா எந்த டிஷ் பயங்கரமா செய்வாங்க வீட்டுல
என்ன செய்வாங்க சூப்பரா சாம்பார் வைப்பாங்க, அப்புறம் வந்து ஆம்லெட் போடுவாங்க, காஃபி சூப்பரா போடுவாங்க, அப்புறம் வந்து சட்னி ஒரு துவையல் ஒன்னு அரைப்பா, எங்க மாமியார் சொல்லி கொடுத்த துவையல் என்ன விட பெட்டரா அவதான் அரைப்பா. அதுக்கப்புறம் பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்றேன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவானு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா சிறப்பா செஞ்சு விட்டு குலோப் ஜாமுன் ஒன்னு பண்ணி கொடுப்பா, அவ குலோப் ஜாமுனா தான் இருக்கும். அது எல்லாமே வந்து கரெக்டா கத்து குடுக்கறத கரெக்டா செய்யும்.